சில கிராமவாசிங்க ஒரு மந்திரவாதியோட சேர்ந்துக்கிட்டு அந்த ரெண்டு விஞ்ஞானிகளையும் மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்துடுறாங்க எல்லோரும் ஓடுங்க இந்த பேய்ங்க யாரையும் உயிரோட விடாதுங்க ஐயோ திரும்பவும் இந்த பிசாசுங்க எங்க இருந்து வந்துச்சுங்க ஓடுங்க ஏனுங்க நாம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் ஏதான வழி செய்யுங்க தமிங்களா இதெல்லாம் இந்த மந்திரவாதியால் தான் ஆச்சு ஹே மந்திரவாதி இதுக்கு ஒரு வழி ஐயோ ஏன் எம்எல்ஏ பாயிரீங்க நீங்க ரெண்டு பேரும் தானே என்ன அந்த ரெண்டு விஞ்ஞானிகளையும் உயிரோட கொண்டு வர சொன்னீங்க சரி சரி கோவப்படாத மந்திரவாதி நீ இன்னும் மூணு பேய்களை உயிரோட கொண்டு வரணும் இன்னும் மூணு பெயங்களா என்ன கொல்லாம உனக்கு பைத்தியம் என்ன நம்மளால சமாளிக்க முடியல நீங்க இன்னும் மூணு உயிரோட கொண்டு சொல்றீங்க ஏ முட்டாள் நான் சொல்ற மாதிரி செய் இல்லன்னா உன்ன அந்த பிசாசுங்க கிட்டையே புடிச்சு குடுத்துருவோம் அம்பிடிதேன் ஆனா பாலு தம்பி அந்த மூணு பெய்களையும் உயிரோட கொண்டு வரணும்னா அதுங்களோட சாம்பல் வேணுமே அது எங்க சத் தப்பிச்சு வர்ற வேகத்துல மறந்து போய் அத வீட்லயே விட்டுட்டு வந்துட்டமே அதை எடுக்கணும்னா யாராவது கிராமத்துக்குள்ள போகணும் இப்ப யாரு சாகிறதுக்கு மறுபடியும் அய்யோ நான் போக மாட்டேன்பா பாலண்ணே அது வீடு அந்த சாம்பல் எங்க இருக்குன்னு உனக்கு தான் தெரியும் அதனால நீதான் போகணும் அட வாழா போனவனே நீ நல்லா இருப்பியா போக முடியாது சாமி என்னாலக்காய் கண்ணு தயவு செஞ்சு நீ போயிட்டு வா புள்ள நான் சத்தியம் செய்யறேன் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன் நினைப்புலையே இருந்துருவேன் வேற ஒரு கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டேன் பிள்ள

அவளோட வீட்டுக்குள்ள போறா அங்க அந்த மூணு பேரோட சாம்பலும் அவங்க வச்ச இடத்துலயே இருந்துச்சு அவ அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள போறா இந்த மந்திரவாதி இது அந்த மூணு பேங்களோட சாம்பல் சீக்கிரமா இதங்களையும் இரோடு கொண்டு வந்துரு ஓம் ப்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ப்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழ்காரியும் மற்ற ரெண்டு பேங்களும் உயிரோட வந்துடுறாங்க

வந்துட்டோம்ல நீ இந்த தடவை நான் அதுங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்புறம் அந்த மூணு பிசாசுங்களும் கிராமத்துக்குள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த ரெண்டு விஞ்ஞானி பிசாசுங்களும் அங்கிருந்து ஓடிடுறாங்க

அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் காட்டுக்குள்ள இருக்கிற கூடாரத்துக்கு போறாங்க அப்புறமா வேக வேகமா கூடாரத்துக்குள்ள போறாங்க என்ன அவசரம் இப்ப நாங்க உயிரோட இருக்கோம் உங்களால இப்ப எங்கேயும் போக முடியாது ஐயோ இதுங்க எங்க வந்துச்சுங்க போன தடவை தான் நம்ம எல்லாரும் செத்தோம் கல்யாணி இந்த நாசமா போன விஞ்ஞானி சரியா தான் சொல்றேன் நம்மளால இதுங்களை கொல்ல முடியாது கொஞ்ச நேரத்துல சூரியன் வேற வந்துடும் நம்ம எரிஞ்சு சாம்பலாயிருவோம் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணனே ஏய் நீ எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே லல்லனும் காளியாவும் சேர்ந்து கூட அந்த ரெண்டு பிசாசுங்களையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுதுண்ணே சூரிய மட்டும்தான் அதுங்களை எரிக்க முடியும் அதனால நாம தான் இப்ப ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் இங்க பாருங்க சூரியன் வரப்போகுது வேணும்னா நீங்களும் எங்களோட சந்திரனுக்கு வரலாம் இங்க இருந்தா நம்ம எல்லாரும் செத்துருவோம் கல்யாணி நீ என்ன சொல்ற நம்ம உயிரை காப்பாத்திக்க இவங்களோட போலாமா இல்ல இல்ல தம்பி இந்த ரெண்டு விஞ்ஞானிகளும் நிறைய கிராமவாசிகளோட உயிர எடுத்திருக்காங்க அதுக்கான தண்டனைய இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதுக்காகத்தான் கிராமவாசிங்க நம்மள உயிரோடு கொண்டு வந்திருக்காங்க அவங்களை அவங்கள ஏமாத்த முடியாது கண்ணா நீங்க உங்க அண்ணனையும் கூட்டிக்கிட்டு ராக்கெட்ல ஏறி சந்திரனுக்கு போயிருங்க நான் இவங்க ரெண்டு பேரையும் சூரியன் வர்ற வரைக்கும் பிடிச்சு வச்சுக்கிறேன் இல்லன்னி அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்புறம் அந்த சூனியக்காரி கோபத்தால அந்த ரெண்டு பிசாசுங்களையும் கழுத்து பிடிச்சு மேலே தூக்குற அட கேடு கட்டு சூரியகாரி என்ன செய்யற அங்க வேற சூரியன் மேலே வந்துகிட்டே இருக்கு நாம எல்லாரும் சாக போறோம் கிறக்கி எங்களை விட்டுரு அப்புறம் அந்த ரெண்டு விஞ்ஞானிகளும் எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு வேக ராக்கெட்டை நோக்கி ஓடுறாங்க சீக்கிரம் ஓடு ப்ரோ சூரியன் வெளியில வந்துகிட்டே இருக்கு வேகமா ஓடு அப்போ அங்க ஒரு அதிசயம் நடக்குது அவங்களுக்கு முன்னாடி கிராமத்து பொம்பளை எல்லாம் வந்து நின்னு அவங்களோட வழிய மறிக்கிறாங்க ஏய் உங்களுக்கு அவ்வளவு திமுறா இங்க வழிய மறுப்பீங்களா நாங்க பேய்ங்கிறது மறந்துட்டீங்களா நாங்க உங்களை கடிச்சோம்னா நீங்களும் எங்களை மாதிரியா ஆயிருவீங்க இனிமே நீ என்ன வேணா பண்ணிக்க நாங்க நிறைய பேர் இருக்கோம் உன்னால எத்தனை பேத்த கடிக்க முடியும் அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓட நினைக்கும் போது அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து வந்து அவங்கள பிடிச்சுக்கறாங்க அப்போ சூரியன் வெளியே வருது ஐயோ மறுபடியும் செத்தோம் எரியே இந்த சூரியன் நம்மள கொல்லாம விடாது அந்த பக்கம் சூனியக்காரி லல்லனையும் காளியாவையும் மறைச்சுக்கிட்டு அவங்க மேல நிக்கிறா அதனால அவங்க ரெண்டு பேரும் சூரியன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க ஆனா சூனியக்காரி எரிய ஆரம்பிக்கிறா ஐயோ நீ என்ன பண்றீங்க எங்களுக்காக உங்க உயிரை ஏன் விடுறீங்க நீங்க சீக்கிரமா ராக்கெட்டுக்கு ஓடி போய் உங்க உயிரை காப்பாத்திக்குங்க பரவாயில்ல நான் ஒரு சூனியக்காரி தான் இங்க என்ன யாருக்கும் பிடிக்காது அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்போ திடீர்னு சூனியக்காரி மேல இருந்த நெருப்பு அணிஞ்சிருது அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு பாத்தா கிராமவாசிங்க எல்லாம் அவங்க மூணு பேர் மேலயும் கூரையா நின்னுக்கிட்டு சூரிய வெளிச்சத்திலிருந்து அவங்களை காப்பாத்திடுறாங்க நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல உங்களை யாருக்கும் பிடிக்காதுன்னு இப்ப பாருங்க இந்த கிராமவாசிங்க சேர்ந்து நம்ம உயிர உயிரை காப்பாத்திட்டாங்க கல்யாணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு பயமாவும் இருக்குண்ணே எவ்வளவு நேரம் இவங்க பாவம் இப்படியே நின்னு நம்மள காப்பாத்த போறாங்கண்ணே லல்லன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சூரிய வெளிச்சம் பட்டு அவங்க எரிய ஆரம்பிக்கிறாங்க கல்யாணி இன்னைக்கு நம்ம தப்பிக்க முடியாது

என்ன ஒரு ஆச்சரியம் கடவுள் உன் வேண்டுதலை நிறைவேத்திட்டாரு கரு கருன்னு மேகம் வந்து சூரியனை மறைச்சிருச்சு பாருள்ள கழுந்தம்பி இது என்ன இருட்டாயிருச்சு இது என்ன மாயமோ வந்துடுமோ தெரியல நாம தப்பிச்சிட்டோம் தம்பி நல்ல தருணை சாரி களையண்ணே ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இன்னும் ஒரு ஆத்திரிய ஆகல கிருஷ்ணரோட கருணையால சூரியனை மேகங்க மறைச்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு வேலை பண்ணுங்க நீங்க மூணு பேரும் சீக்கிரமா போய் ராக்கெட்ல ஏறி இங்க இருந்து தப்பிச்சு சந்திரனுக்கு போயிருங்க சரியா சொன்ன தம்பி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் அவங்க வேகமாக போய் ராக்கெட்ல உட்காந்துக்கிறாங்க ராக்கெட் சந்திரனை நோக்கி புறப்பட்டுச்சு